Hello friends, welcome to our channel. இன்னைக்கு பாத்தீங்கன்னா எந்த வீடியோ பார்க்க போறீங்கன்னா நான் வந்து லாஸ்ட் ஒரு 3 to 4 வீடியோஸ் வந்து என்னோட ஸ்கின்க்கு எடுத்த ட்ரீட்மென்ட் பத்தி ফুল வீடியோஸ் நான் போட்டுறேன். சோ அதுல வந்து நிறைய பேர் நிறைய டவுட் கேட்டிருந்தீங்க. நான் அது என்னதா ரிப்ளை பண்ணாலும் உங்களுக்கு வந்து ফুল எக்ஸ்பிளனேஷன் வேணும்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. சோ அத பத்தின ফুল எக்ஸ்பிளனேஷன் தான் இந்த வீடியோல கொடுத்திருக்கேன். சோ வீடியோக்குள்ள போய் பார்க்கிறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சோ இப்ப வீடியோக்குள்ள போயிடு யார் யார் என்னென்ன டவுட்ஸ் கேட்டாங்களோ அதுக்கான ஆன்சரை வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா எல்லோரும் வந்து கமெண்ட்ஸ் எனக்கு அமைச்சிருந்தீங்க. ஸோ அந்த கமெண்ட்ஸை வச்சு நான் ஒரு ஒருத்தர் தான் படிச்சுட்டு அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். அதுக்கு முன்னாடி வந்து நான் ஸ்கின்னுக்கு பண்ண ட்ரீட்மெண்ட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து ஆல்ரெடி நான் வீடியோவில் கொடுத்துருந்தேன். இன்கேஸ் பார்க்காதவங்க நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் போய் வந்து செக் அவுட் பண்ணிக்கோங்க. இந்த ட்ரீட்மெண்ட் வந்து யார் யார் பண்ணலாம் எப்படி பண்ணலான்றது முதற்கொண்டு எல்லா டீட்டெயில்ஸுமே அந்த வீடியோவில் நான் கொடுத்துருந்தேன். ஸோ அதை மீறி எனக்கு வந்த கமெண்ட்ஸ் தான் வந்து இன்றைக்கி நான் வந்து உங்களுக்கு படித்து காட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து அக்கா உங்களுக்கு ஆக்னி எந்த ஏஜில் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆச்சுன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ எனக்கு ஆக்னி பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வரைக்கும் வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ அந்த ஆக்னின்றது ஸ்டாப் ஆகலை, பிகாஸ் எனக்கு ரொம்ப ஆயிலி ஸ்கின்னு, ஆயிலி ஸ்கின்னுன்றதை விட காம்பினேஷன் ஸ்கின்னு. ஸோ அதனால் எனக்கு பிம்பிள்ஸ் வந்து வந்துக்கிட்டே இருந்தது, அந்த மார்க்ஸும் நிறையா இருந்தது. ஸோ அதனால தான் வந்து இப்போ போய் நான் ட்ரீட்மெண்ட் எடுத்தேன். ட்ரீட்மெண்ட் எடுத்த பிற்பாடு பார்த்தீங்கன்னா பிம்பிள்ஸ் வந்து என் ஸ்கின்ல எதுவுமே கிடையாது. ஸோ சுத்தமாக கிளியராக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஏஞ்சல் அப்படின்றவங்க வந்து கேட்டிருந்தாங்க ஏதாவது சைட் எஃபெக்ட் இருக்கா இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணின்னு கேட்டிருந்தாங்க. இந்த இது வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த ட்ரீட்மெண்ட் பண்ண பிற்பாடு உங்களுக்கு சைட் எஃபெக்ட் இருக்கான்னு. சைட் எஃபெக்ட் கண்டிப்பாக கிடையாது. நான் ஃபஸ்ட்டு வந்து பீல் ட்ரீட்மெண்ட் பண்ணேன் இல்லையா, கெமிக்கல் பீல் பண்ணப்போ வந்து ஃபஸ்ட்டு அந்த அதில் தான் வந்து ஸ்கின்னு வந்து அந்த தோல் உரியிற வரைக்கும் வந்து கொஞ்சம் பல்ஜாக இருந்த மாதிரி இருந்தது. மற்றபடி அது கூட சைட் எஃபெக்ட் கிடையாது, பட் ப்ராசஸே வந்து அப்படி தான் போகும்னு டாக்டர் சொல்லியிருந்தாங்க. அதுக்கான ஆயின்மெண்ட்டு எல்லாமே அவங்க கொடுத்துருந்தாங்க. ஸோ அது வந்து ஒரு பெரிய விஷயமா இல்லை. அதுக்கப்புறம் ஒரு 2 to 3 days அப்புறமா ஸ்கின் ஃபுல்லாக பீல் ஆஃப் ஆனோன்னே நம்ம ஸ்கின் வந்து நார்மலாகவே ஆகிடுது. மற்றபடி நான் எடுத்த ட்ரீட்மெண்ட்டில் எதுலேயுமே வந்து சைட் எஃபெக்ட்ன்றது வந்து எதுவுமே கிடையாது. நெக்ஸ்ட்டு வந்து சரண்யா அமல்ன்றவங்க வந்து கேரளாலேருந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்து எனக்கு வந்து ஆக்னி நிறையா இருக்குது, ஐ ஹாவ் அன் ஆக்னி ஸ்கார்ஸ் ப்ராப்ளம், எனி சொல்யூஷன் சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ஆக்னி ஸ்கார்ஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக இந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம். நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த கிளினிக்கோட நம்பரும் வந்து நான் கொடுத்துருக்குறேன். ஸோ நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி கேட்டுட்டு அவங்களும் போய் எடுக்கலாம். பட் இவங்க கேரளாவில் இருக்கிறேன்னு சொல்கிறாங்க. நியர்பை ஏதாவது ஸ்கின் கிளினிக் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அங்கே போய் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கேட்ட கேள்வி பார்த்தீங்கன்னா வில் தே டூ டார்க் சர்க்கிள் ட்ரீட்மெண்ட், டிட் யூ நோ அபவுட் திஸ், டார்க் சர்க்கிளுக்கு ட்ரீட்மெண்ட் வந்து அவங்க கொடுக்குறாங்களா அதை பற்றி ஏதாவது தெரியுமான்னு கேட்டிருந்தாங்க. நானே வந்து எனக்கு கேட்டேன் டார்க் சர்க்கிள் இருக்குது அப்படின்னு சொன்னேன். ஸோ லேசர் மூலயமா நான் அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ரிமூவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் டார்க் சர்க்கிளுக்கு தனியாக ஒரு ஆயின்மெண்ட்டை கொடுத்துருந்தாங்க. ஸோ அதையும் வந்து நம்மளுக்கு கிளியர் பண்ணி தான் கொடுக்குறாங்க அந்த கிளினிக்கில். நெக்ஸ்ட்டு வந்து கலை அருள் செல்வின்றவங்க வந்து கேட்டிருந்தாங்க வந்து லேசர் ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் வந்து ஆக்னி ஆக்னிலையும் ஆக்னி மூலயமா வர ஸ்கார்ஸ்லேயும் வந்து ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. டெஃபினட்டாக டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக இருக்குது, என்னுடைய ஸ்கின்னை பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ நான் வந்து டைரெக்டாக தான் இப்போ காட்டுறேன் உங்களுக்கு. இது பாருங்கள், எனக்கு வந்து இந்த இடத்துல ஸ்கார்ஸ் இருக்குது, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இது வந்து இப்போ மினிமைஸ் ஆகிருக்கு, எனக்கு வந்து நல்லா குழி வந்து பெருசு பெருசாக இருக்கும். பட் பிளாக் மார்க்ஸுன்றது வந்து எதுவுமே கிடையாது, ஆக்னியும் எதுவுமே கிடையாது, ஸ்கின்னு வந்து கிளியராக இருக்குது. இந்த தழும்பு மட்டும் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப டீப்பாக இருந்தது. அவங்க என்ன சொன்னாங்கன்னா இந்த லேசரில் நம்ம வந்து ஸ்கின்னை வந்து ஸ்கின் டோன் மாத்திரதோ இந்த பிம்பிள்ஸ் மார்க் போக்குறதுக்காக பண்ணக்கூடிய லேசரு, ஸ்கார்ஸ் போகணுன்னா அதுக்கு வந்து வேறு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க, அதில் வந்து 100% ஸ்கார்ஸ் போகுது. இந்த லேசர் ட்ரீட்மெண்ட்டில் வந்து நம்மளுக்கு வந்து ஸ்கார்ஸ் வந்து மினிமைஸ் ஆகுது. இதில் வந்து கம்ப்ளீட் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கின்னை வந்து லைட்டன் பண்ணுறது, தழும்பு இருக்கும் இல்லையா கருப்பு கருப்பாக புள்ளிங்க, அந்த தழும்பெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு தான் வந்து இந்த லேசர் ட்ரீட்மெண்ட் வந்து ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட்டு வந்து சோஹம் பால், பேர் வந்து கரெக்டாக ப்ரொனன்சியேஷன் பண்ணுறேன்னு எனக்கு தெரியல. ஸோ அவங்க கேட்டிருந்தது சிஸ்டர் கேன் யூ கிவ் சம் அப்ராக்சிமேட் ட்ரீட்மெண்ட் காஸ்ட் ஃபார் லேசர் ட்ரீட்மெண்ட் ஃபார் ஆக்னி அண்ட் ஸ்கார்ஸ், ஆக்சுவலி ஐ ஜஸ்ட் வாண்ட் சம் ஐடியா அபவுட் தர் காஸ்ட் பிஃபோர் கோயிங் தர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதாவது அவங்க வந்து லேசர் ட்ரீட்மெண்ட்டுக்கும் ஆக்னி ஸ்கார்ஸ் ட்ரீட்மெண்ட்டுக்கும் வந்து காஸ்ட் எவ்வளோன்னு சொன்னீங்கன்னா நான் போகிறதுக்கு முன்னாடி எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் இந்த கேள்வி கேட்டிருக்கீங்க காஸ்ட் எவ்வளோ ஆகுதுன்னு. ஆக்சுவலி என்னென்னா உங்களோட ஸ்கின்ல எந்த அளவுக்கு அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுன்றதை வச்சு தான் வந்து காஸ்ட் வந்து டிசைட் பண்ணுவாங்க. இப்போ எனக்குலாம் வந்து 8 சிட்டிங் சொல்லியிருக்கிறாங்க.
பீல் ஆஃப் 8 sitting தென் லேசர் 8 sitting வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஒரு ஒரு சிட்டிங்க்கும் வந்து காஸ்ட் வந்து டிஃபர் ஆகும், உங்களோட ஸ்கின்னை பொறுத்து தான் வந்து அந்த காஸ்ட் வந்து டிஃபர் ஆகுது. இப்போ பீல் ஆஃப்க்கு பார்த்தீங்கன்னா எனக்கு 5000 something வாங்கினாங்க. நெக்ஸ்ட் ஸ்கார்ஸ் இது லேசர் ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 7000 something வாங்கினாங்க. ஸோ இது வந்து 8 sittingனா நீங்கள் அதை வந்து 7000 × 8 மாதிரி மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. காஸ்ட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி தான், பட் கண்டிப்பாக வந்து இதில் உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் தெரியும். எனக்கு பர்சனலாக நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தெரியுது. என்னுடைய ஃபேஸில் வந்து இப்போ எந்த மேக்கப்பும் கிடையாது, ஜஸ்ட்டு கண்ணில் வந்து மயில் வச்சுருக்கேன் அவ்வளோதான். மற்றபடி எந்த மேக்கப்பும் போடல. ஸ்கின்னு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கிளியராக இருக்கு. இப்படி தான் உங்களோட ஸ்கின்னை டிபெண்ட் பண்ணி தான் வரும். உங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்களோ அதை பேஸ் பண்ணி தான் காஸ்ட் வரும். நீங்கள் அங்கே போனீங்கன்னா அவங்களே வந்து டீட்டெயில்டாக சொல்லிடுவாங்க. வேணுன்றவங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் அங்கே போய் கேட்டு பார்த்துக்கலாம். சிஸ்டர் அப்பாயின்மெண்ட் வாங்கணுமான்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் போகணும். நீங்கள் அப்படியே போகிறதா இருந்தாலுமே வந்து உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், ஏன்னா டாக்டர் வந்து அங்கே ஃபுல்லாக ரொம்ப பிஸியாக இருப்பாங்க. அவங்க ஒருத்தரில் நிறைய பேர் இருக்காங்க, ஸோ அவங்க எல்லாருமே பிஸியாக இருப்பாங்க. ஸோ அவங்களோட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் வந்து நம்ம கிளினிக் போய் பார்க்குற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சுகன்யான்றவங்க வந்து சிஸ்டர் உங்களை காண்டாக்ட் பண்ணணும், நான் அவங்களுக்கும் ட்ரீட்மெண்ட் வேணுன்றதுனால காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் வேணும்னு கேட்டுக்கிட்டாங்க. ஸோ உங்களுக்கு எந்த டவுட்ஸாக இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வந்து நான் கமெண்ட்ஸில் வந்து எல்லாருக்குமே கொடுத்துட்டு தான் இருக்கேன், யாருக்குமே நான் மிஸ் பண்ணலை. ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்கள், ட்ரீட்மெண்ட் கண்டிப்பாக போய் எடுங்க. ஸ்கின் வந்து ரொம்ப நல்லா இருக்குது, பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணனால உங்கள் எல்லாருக்கூட நான் ஷேர் பண்ணேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரீட்மெண்ட் வந்து அங்கே போய் எடுக்கலாம். ஸோ அதே தான் மீனான்றவங்க வந்து உங்களுக்கு என்ன காஸ்ட் ஆச்சுன்னு கேட்டிருந்தாங்க. சேம் தான். ஸோ காஸ்ட்டுன்றது வந்து உங்களோட ஸ்கின் ப்ராப்ளமாக டிபெண்ட் பண்ணி தான் வந்து காஸ்ட்டு இருக்கும். ஸோ எனக்கு எவ்வளோ காஸ்ட் ஆச்சுன்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஹரிணி விக்னேஷ் அப்படின்றவங்க, ஹரிணி விக்னேஷன்றவங்க வந்து ஸ்கின் கலர் வந்து உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. டெஃபினட்டாக நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிருக்குது, பார்த்தா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நல்ல ஒரு அதை என்ன சொல்லுது, நம்ம அந்த பேபி சாஃப்ட் ஸ்கின்னு சொல்லணும். நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணும்போதே உங்களுக்கு வந்து அந்த டிஃப்ரென்ஸ் வந்து கண்டிப்பாக தெரியும். ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது அப்படியே சாஃப்டாக இருக்குது, நம்மளுக்கு அந்த சோப்பு தேய்க்கும் போது வலுவலுன்னு இருக்கும் தெரியுமா, அது அந்த மாதிரி வந்து நல்ல சாஃப்டாக இருக்குது ஃபேஸ் வாஷ் பண்ண பிற்பாடும். அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா மார்க்ஸ்ன்றது எதுவுமே இல்லை. என்னுடைய அந்த மச்சம் வந்து கிளியரா தெரியும் பாருங்க. மார்க்ஸ் வந்து இங்க ஒன்னு அங்க தான் இருக்கு. ஒரு சிட்டிங் தான் நான் முடிச்சிருக்கிறேன். சோ 8 சிட்டிங்ஸ் அவங்க சொல்லி இருக்காங்க. சோ இப்பவே ஸ்கின் வந்து இந்த அளவுக்கு கிளியரா இருக்குது. சோ கண்டிப்பா டிஃபரன்ஸ்ன்றது நல்லாவே இருக்குது. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து எத்தனை சிட்டிங் மொத்தமாக உங்களுக்குன்னு கேட்டிருக்காங்க. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், என்னுடைய ஸ்கின்னுக்கு வந்து பீல் வந்து 8 sessions சொல்லியிருக்காங்க, லேசர் வந்து 8 sessions சொல்லியிருக்காங்க. இதில் ஸ்கார்ஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஸ்கார்ஸ் தனியாக எடுத்துக்கலாம். சிஸ்டர் டைரெக்டாக போய் பார்க்கலாமா இல்லைனா அப்பாயின்மெண்ட் வாங்கணுமான்னு கேட்டிருக்கீங்க. அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு போய் பாருங்கள். அப்பாயின்மெண்ட் வாங்காமல் போனீங்கன்னா கொஞ்சம் லேட்டாக உங்களுக்கு டைம் எடுக்கும், ஏன்னா ஆல்ரெடி எல்லாருமே அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் வந்து அங்கே வராங்க. பூர்ணா நந்தினின்றவங்க வந்து கேட்டிருந்தாங்க, ஃபுல் செஷன் முடிக்கும் போது எல்லா ஓப்பன் போர்ஸும் க்ளோஸ் ஆயிரும்னு சொன்னாங்களா, இல்லை போர்ஸ் வந்து மினிமைஸ் ஆகிடுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி என்னென்னா போர்ஸ் வந்து இந்த லேசர் ட்ரீட்மெண்ட்டில் நான் ஃபஸ்ட் டே சொன்ன மாதிரி மினிமைஸ் தான் ஆகும். போர்ஸ் ஃபுல்லாக கிளியர் ஆகணும் அப்படின்னா வந்து நீங்கள் வந்து அதுக்கு தனியாக வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். ட்ரீட்மெண்ட் எடுத்தால் தான் வந்து அது ஃபுல்லாக வந்து உங்களுக்கு கிளியர்ஸ் ஆகும். ஸ்கார்ஸ் வந்து 100% க்யூரபிளான்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. கண்டிப்பாக ஸ்கார்ஸ் வந்து 100% வந்து நாங்கள் க்யூர் பண்ணி தரோம்னு அவங்க எங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அதுக்கு தனி ட்ரீட்மெண்ட் இருக்குது. ஸோ அதுவும் வந்து இட்ஸ் டிபெண்ட் அப்பான் யுவர் ஸ்கின், உங்கள் ஸ்கின்ல எந்த அளவுக்கு ஸ்கார்ஸ் இருக்குது அப்படின்றத பொறுத்து அந்த ட்ரீட்மெண்ட்டோட டைமிங் வந்து இருக்குது. அமௌண்ட்டுமே வந்து அதை பேஸ் பண்ணி தான் வரும் உங்களுக்கு. ஸோ உங்கள் ஸ்கின் இப்போ எப்படி இருக்குது, சேஞ்ச் ஆகிருக்கா, போர்ஸ் மினிமைஸ் ஆகிருக்கா, லேசர் பண்ணால் என்ன பெனிஃபிட் சிஸ்டர், போர்ஸ் மினிமைஸ் மட்டும் ஆகுமா இல்லை ஃபுல்லாக க்ளோஸ் ஆயிடுமா, கம்ப்ளீட்டாக ட்ரீட்மெண்ட் முடியும் போது ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிடுமான்னு கேட்குறாங்க. நாம் ஃபஸ்ட்டு சொன்னது தான், இதில் வந்து இந்த லேசர் மூலமா வந்து ஸ்கார்ஸ் வந்து நம்ம மினிமைஸ் பண்ண தான் முடியும். உங்களுக்கு ஸ்கார்ஸ் வந்து பர்மனண்ட்டாக க்யூர் பண்ணணுன்னா அதுக்கு தனி ட்ரீட்மெண்ட் இருக்குது. ஸோ அந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது 100% ஸ்கார்ஸ் வந்து நாங்கள் க்யூர் பண்ணிடுவோம் தான் அவங்க சொன்னாங்க எனக்கு. லேசர் ட்ரீட்மெண்ட்னால என்ன பெனிஃபிட்னு அவங்க கேட்டிருக்காங்க. லேசர் ட்ரீட்மெண்ட்டுன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின்னை வந்து நல்லா ஷைனிங்காகவும் ஃபேராகவும், முக்கியமாக வந்து ஃபைன் லைன்ஸ் இருந்தால் அதை போக்குது, நெக்ஸ்ட் வந்து டேன் இருந்துச்சுன்னா அதை வந்து க்யூர் பண்ணுது. எனக்கு நெத்தியில் இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா டேன் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நல்லா க்யூர் பண்ணிடுச்சு. எனக்கு ஃபஸ்ட்டு செஷன்லேயே அவங்க வந்து லேசர் பண்ணி முடிச்சோன்னே இந்த இடம்லாம் வந்து எனக்கு நல்ல பிளாக்காக இருக்கும்.
ஸோ ஃபஸ்ட்டு செஷன்லேயே ஒரு நல்ல ரிசல்ட் வந்து நான் பார்த்த செஷன் முடித்தோன்னே. ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்கெலாம் வந்து லேசர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு மூக்கில் பார்த்தீங்கன்னா இந்த பிளாக்கஸ் ஒயிட்டஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அது நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ அதெல்லாமும் வந்து இந்த லேசர் ட்ரீட்மெண்ட் மூலமா க்யூர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்கிட்ட சொன்னாங்க. இதுதான் வந்து லேசர் ட்ரீட்மெண்ட்டோட பெனிஃபிட்ஸு. நெக்ஸ்ட்டு வந்து அந்த ட்ரீட்மெண்ட் வந்து எத்தனை நாள் பேசிஸில் வந்து வருதுன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா வந்து மந்த்லி ஒன்ஸ் தான், 30 days ஒன்ஸ் தான் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து பிஃபோராக வேணும், 15 days வேணும்னா வந்து கண்டிப்பாக பண்ண மாட்டேன்றாங்க. அந்த 1 month ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. அந்த 1 month நீங்கள் அப்ளை பண்ண வேண்டிய க்ரீம் வந்து அப்ளை பண்ணணும் ரெகுலராக. அவங்களோட பெஸ்ட்டு வந்து ட்ரீட்மெண்ட் நம்மளுக்கு கொடுத்துறாங்க. நம்மளோட பெஸ்ட்டு வந்து அந்த ஸ்கின்னை வந்து கேர் எடுத்துக்கிறது தான். அவங்க சொன்ன மாதிரி கிளென்சர், டோனிங், மாய்ஸ்சர் சொல்லிட்டு இது எல்லாத்தையுமே வந்து நம்ம கம்பல்சரி ஸ்கின்ல அப்ளை பண்ணிட்டு நம்ம ஸ்கின்னை வந்து மெயின்டைன் பண்ணால் மட்டும்தான் வந்து இந்த ஸ்கின் வந்து நல்லா கிளியராக நல்லா க்ளோவாக உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஒரு நல்ல யங் லுக்காக நல்லா இருக்கும். நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு வந்துட்டே இனிமேல் எனக்கு எதுவுமே வராது, அதனால வந்து நான் ஸ்கின்னை கேர் பண்ணாமல் விட்டுறீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் செலவு பண்ண காசு எல்லாமே வந்து வேஸ்ட்டு தான். ஸோ நீங்கள் வந்து இன்கேஸ் ட்ரீட்மெண்ட் எடுக்க போகிறீங்கன்னா அட் த சேம் டைம் நீங்கள் வந்து உங்கள் ஸ்கின்னையும் வந்து நல்லா கேர் எடுத்து ஆகணும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கமெண்ட்ஸில் கேட்டிருந்தா எல்லா க்வெஸ்சனுக்குமே நான் ஆன்சர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் இதுக்கு மேலே ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை பை.